நாளை காலை அதிகாலை சுப வேளையில் கடலலையில் நின்று பொலிவாய் புதித்த கலைவடி வழகே சந்திரனே. சிவபெருமானின் பெருமைகளையும் அவரது திருவிளையாடல்களை பற்றியும் அறிந்து கொள்வோம் நம் சிவசிவாவில். புதிய நகரம் ஒன்றை நீ உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். அவர் சொன்ன அந்த வாக்கு வேத வாக்கை விட உயர்ந்ததில்லையா? பரம்பொருளின் வாக்கு. அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். இறைவன் உன் மீது எவ்வளவு கருணை வைத்திருக்கிறார், இறைவனுக்கு நீ எவ்வளவு வேண்டப்பட்டவர், அந்த தகுதிக்கு கிட்ட கூட என்னால் வர முடியலையம்மா. அதனால நான் இனிமேல் உங்களோடு வாழ்வது என்பது சாத்தியமாகாது. நீங்கள் எனக்கு மனைவி நிலையில இல்ல, தெய்வ நிலையில இருக்கிறீங்க. மகான்களை பற்றியும் ரிஷிகளை பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். அன்பு, கருணை, பாசம், ஒரு பக்தி, ஒரு தாய் மேல் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, இவற்றையெல்லாம் நமக்கு யார் உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்றால் நமது தேசத்தில் அவதரித்த மகான்கள். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை இணைந்திருங்கள் எங்களுடன்.